ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேனாக்கா, நிறைய பேருக்கு வந்தேன்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் பாய் பேபியை கேர்ள் பேபியான்னு கண்டுக்கிறதுக்கு ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருக்கும். ஈவன் நானும் வந்து எனக்கும் வந்து என்னோடய முதல் குழந்தைக்கும் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது, செகண்ட் பேபிக்கும் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து குக் பண்ணும்போது அந்த குக்கிங் ஸ்மெல் கண்டி பாய் பேபிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்குமா, இல்லை கேர்ள் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்குமா, இது வந்து சிம்பிள் ட்ரிக்குங்கோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு என்னென்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட் என்னென்னாக்கா நம்ம சாப்பிட்ற விதம் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ப்ரெக்னென்சி முன்னே வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டு வந்து செட் ஆகிருக்கும், ப்ரெக்னென்சி டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டு செட் ஆகாது, ஸ்மெல்லும் அவ்வளோதாங்கும். சில ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்குன்னா மல்லிப்பூ ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் இன்னும் எதனா ஒரு குக்கிங் ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு அந்த வாசம் வந்து ரொம்பவே பிடிக்கும், குக் பண்ணுறப்ப அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா நம்ம மழை வந்தாக்கா மழை வாசனம் மண் வாசனம் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து என்னன்னாக்கா சில பேருக்கு வந்து என்ன மீன் சமைச்சாங்களேன்னா அந்த ஸ்மெல் பார்த்தோம்னா வாமிட் வந்துடுவாங்க, ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னா கூட ப்ரெக்னென்சி டைமில் சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ வந்து என்னன்னாக்கா நான் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க, நம்மளுக்கு வந்து பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் நம்மளுக்கு குக்கிங் ஸ்மெல் கண்டி வந்துச்சுனாக்கா அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு பிடிக்காதுங்க, வேறு ஆப்ஷன் இல்லாமல். சில பேர் என்ன இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அப்பா அம்மாலாம் வேறு எங்கன்னா இருப்பாங்கோ, இல்லை மாமியார் வீட்டில்னாக்கா மாமியார் வந்து சமைக்க மாட்டாங்க, நம்மளே சமைக்கணும் வேறு ஆப்ஷன் இல்லைன்றப்போ, இல்லை உங்களுக்கு இல்லைன்னா வேறு யாருன்னா சமைச்சுன்னு இருந்தால் கூட அந்த ஸ்மெல் கண்டி நீங்கள் பார்த்தீங்களனாவே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து அப்படியே குமிட்டின்னு வந்துடும். லைக் நீங்கள் சமைக்கவே முடியாது, நீங்கள் வந்து அந்த ஸ்மெல் பார்த்தாவே அப்படியே வந்து வாமிட் அப்படியே குமிட்டின்னு வந்துடும். எவ்வளோ இருக்கும்னாக்கா அப்பா தாங்கவே முடியாது அந்த ஸ்மெல். ஆக்சுவலி நான் ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு கேர்ள் பேபி ப்ரெக்னென்சி டைமில் நானே தான் குக் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நானே குக் பண்ணப்ப அந்த டைமில் வந்து வாமிட்டிங் வர்றதா பலலாம் எதுவுமே கிடையாது. அதே பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் என்னன்னாக்கா நான் குக் பண்ணும்போது நான் வந்து மூக்கெல்லாம் கவர் பண்ணிப்போம், எப்படியும் வந்து என்னன்னாக்கா இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து மாஸ்க் போட்டுனே இருப்போம், பட் நான் ப்ரெக்னென்சி நான் வந்து குக் பண்ணும்போதும் மாஸ்க் போட்டுனே தான் நான் வந்து குக் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட செட் ஆகாதுங்க, அந்த ஸ்மெல் வந்த உடனே வந்து என்னன்னாக்கா வாமிட் வர ஃபீல் இருக்கும், ரொம்ப வாமிட் வந்துடுங்க. அசலு எப்படி இருக்குன்னா அந்த ஸ்மெல் பார்த்த உடனே நமக்கு வந்து இந்த சாப்பிடணுமா அப்படின்னு அதுக்கு தோணும், அப்படியே வந்து எங்கே இருக்கிறதும் வந்து குமிட்டின்னு வந்துடும். அது வந்து எண்ணெய் தாளிக்கும் போதும் சரி, எஸ்பெஷலி இந்த சட்னி டைப்ஸ் எல்லாம் இந்த கோகோனட் சட்னி அப்புறமா வந்து கிரவுனட் சட்னி எல்லாம் பண்ணி அரைச்சோம்னாக்கா அந்த தாளிப்பு இல்லையா, அந்த தாளிக்கும் போது எனக்கு அப்படியே குமிட்டின்னு வந்துடும், அந்த சட்னி எல்லாம் பார்த்தா கூட எனக்கு வந்து குமிட்டின்னு வந்துடும். ஸோ என்னன்னாக்கா இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி எல்லாம் பார்த்தா இட்லி டோவெல்லாம் நெக்ஸ்ட் டே வந்தாக்கா என்ன ஆகும், ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் இருக்கும், அப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு குமட்டாது நம்மளுக்கு புளிச்ச ஸ்மெல் வரும். ஆனால் கேர்ள் பேபி ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு அது வந்து என்னன்னா வாமிட் எல்லாம் வராது. அதே பாய் பேபி ப்ரெக்னென்சி டைம்லனா அந்த இட்லி எடுத்து போகிறப்போ நான் என்னென்னா த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி எனக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து அது போல் வாமிட் வந்தது. ஸோ வந்து என்னென்னா நான் எப்போவுமே போகிறது கிடையாது, மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிவிட்டு நான் வந்து இட்லி போட்டுப்பேன், இல்லைனாக்கா நான் இட்லியே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என்னென்னா அந்த ஃபுல் டே ஒன்ஸ் இட்லி போட்ட பிறகு நான் வந்து சாப்பிடுவேன், அது சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் அது போகிறதுக்கு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு குமிட்டின்னு வந்துடும். ஸோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது, நான் வந்து சாப்பிட்றதே கிடையாது, நான் வந்து அந்த இட்லி த்ரூ த மை ப்ரெக்னென்சி வந்து நான் வந்து இட்லி எல்லாம் போட மாட்டேன், அந்த ஸ்மெல்லே எனக்கு செட் ஆகாதுங்கோ. இது வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜெண்டர் ப்ரியேட் பண்ணலாம். அது வந்து என்ன பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் இருந்தது, கேர்ள் பேபி ப்ரெக்னென்சி டைமில் அது பல்லலாம் எதுவுமே கிடையாது. ஈஸிங்கோ நீங்கள் வந்து குக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் கண்டி செட் ஆச்சுன்னா அது வந்து கேர்ள் பேபி, உங்களுக்கு வந்து சுத்தமாக கண்டி செட் ஆகலைன்னாக்கா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி. ஸோ தாளிக்கிற ஸ்மெல்லு அதெல்லாம் கண்டிப்பாக கண்டி உங்களுக்கு கண்டி செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி, அது வந்து என்னன்னாக்கா கொமட்டுற மாதிரி ஃபீலிங் வரும். ஸோ அது பல்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டியான ஒரு வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி.